அதிமுக பொதுக்குழுவிற்கான 23 வரைவு தீர்மானங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் பொதுக்குழுவில் பங்கேற்பதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரி ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி, தணிகாச்சலம் மற்றும் சண்முகம் ஆகியோர் தொடுத்த வழக்குகள் உயர்நீதிமன்ற நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது சண்முகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பொதுக்குழுவின் அஜெண்டா இதுவரை வெளியிடப்படவில்லை என்று தெரிவித்தார். மேலும் மீண்டும் பொதுச் செயலாளர் பதவியை கொண்டு வருவது என்பது விதிமீறல் என்றும் வாதிட்டார். ஒருங்கிணைப்பாளரின் ஒப்புதல் இல்லாமல் பொதுச் செயலாளரை நியமிக்க முடியாது என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு கடிதம் தனக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் கூறினார். இந்த 23 தீர்மானங்களை தவிர வேறு எந்த தனி தீர்மானங்களையும் அனுமதிக்க முடியாது என்றும் ஓ பி எஸ் தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் தான் அதிமுக சட்ட விதிகளுக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்றும் நாளைய கூட்டத்தில் கலந்து கொள்வேன் என்றும் ஓ பி எஸ் தெரிவித்ததாக உயர்நீதிமன்றத்தில் கூறப்பட்டது. அதிமுக பொதுக்குழுவில் நாளை எதுவும் நடக்கலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தெரிவித்துள்ளது. அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரிய வழக்குகளில் ஓ பி எஸ் தரப்பை தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பும் வாதங்களை முன்வைத்தது. அப்போது எடப்பாடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதிமுக சட்ட விதிகளில் திருத்தம் வேண்டும் என்பது 2665 பொதுக்குழு உறுப்பினர்களின் விருப்பம் என்று கூறினார். பொதுக்குழுவில் பெரும்பான்மையினோரின் கருத்திற்கு மதிப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் நாளைய அதிமுக சட்ட விதிகளில் திருத்தம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம் என்றும் இபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இதற்கு முன்பு கூட அஜெண்டா இல்லாமல்தான் பொதுக்குழுக்கள் நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. தொடர்ந்து கட்சி விதிகளில் திருத்தம் செய்ய பொதுக்குழுவிற்கு யாரும் அனுமதி வழங்க தேவையில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே பொதுக்குழுவிற்கு தடை விதிக்கக்கூடாது என்று இபிஎஸ் கேட்டுக்கொண்டார். மேகதாது அணை விவகாரம் குறித்து தமிழக அனைத்துக் கட்சி குழுவினர் டெல்லியில் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். காவிரியின் குறுக்கே மேகதாது என்ற இடத்தில் அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருகிறது. அணை கட்ட தமிழக அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் மேகதாது விவகாரத்தை காவிரி ஆணைய கூட்டங்களில் ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதை வலியுறுத்தி தமிழக அரசு முடிவு செய்தது. அதன்படி மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை தமிழக நீர்வள அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்ட அனைத்து கட்சி குழுவினர் டெல்லியில் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். இதில் திமுக சார்பில் தமிழக அரசிற்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் கலந்து கொண்டார். அதிமுக சார்பில் தம்பிதுரை, காங்கிரஸ் சார்பில் செல்வ பெருந்தகை, பாமக சார்பில் ஜி கே மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மதிமுக சார்பில் வைகோவும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் எஸ் எஸ் பாலாஜி, பாஜக சார்பில் நயினார் நாகேந்திரனும் பங்கேற்றனர். மேலும் இடதுசாரிகள், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி மற்றும் புரட்சி பாரதம் கட்சியின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் காவிரியில் எந்த அணையையும் கட்ட முடியாது என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாக குறிப்பிட்டார். சுருக்கமாக நான் சொல்கிறேன், அவர்கிட்ட நான் திருப்பி ரெண்டாவது மூணாவது ப்ராமிஸ் வாங்கினது அவரே சொன்னது தான், தமிழ்நாட்டினுடைய ஒப்புதல் இல்லாமல் எந்த அணையும் கர்நாடகா கட்ட முடியாது காவேரியில், அதுக்கு நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு. அக்னிபாத் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. ராணுவத்தில் 4 ஆண்டுகள் பணியாற்றும் அக்னிபாத் திட்டத்திற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு எழுந்து வருகிறது. இந்நிலையில் கோவை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட 25 பேர் கைது செய்யப்பட்டனர். ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்தில் இந்திய மாணவர் சங்கத்தினர் ரயில் நிலையத்தின் பின்புறம் வழியாக தண்டவாளத்திற்கு வந்தனர். அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கோவை நாகர்கோவில் ரயில் முன்பாக மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர்.
நான்கு வருடங்களுக்கு பிறகு அவர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்போ ஓய்வூதியமோ இல்லை என்பது மிக மோசமானது. அதே போல இது இந்திய நாட்டுடைய ராணுவத்தினுடைய பாதுகாப்பை ஸ்திரத்தன்மையை எதிர்காலத்தில் கேள்விக்குள்ளாக்கி விடுகிற ஒரு திட்டம். ஒரு அனுபவத்தோடு கூடிய ராணுவ வீரர்கள் எதிர்காலத்தில் இந்திய ராணுவத்தில் இருக்க மாட்டார்கள். சேலத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் ரயில் நிலையத்தில் நுழைய முற்பட்ட போது போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். சென்னையை அடுத்த கொருக்குப்பேட்டையில் ரயில் மறியலில் ஈடுபட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். புதுக்கோட்டை தலைமை அஞ்சலகத்தை முற்றுகையிட்ட இந்திய மாணவர் சங்கத்தினர் அக்னிபத் திட்ட நகலை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இனி தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அருகே கோயில் உண்டியலை உடைத்து திருடிய நபர் குடும்பத்தில் அடுத்தடுத்து பிரச்சினை ஏற்பட்டதால் மன்னிப்பு கடிதத்துடன் பணத்தை மீண்டும் உண்டியலில் போட்டுள்ளார். காஞ்சனகரி மலையில் உள்ள ஈஸ்வரன் கோயிலில் கடந்த சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றுள்ளது. அதன் பிறகு சில நாட்களில் அங்கிருந்த உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணம் திருடப்பட்டது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது கோயில் நிர்வாகத்தினர் உண்டியலை திறந்தபோது அதில் 10,000 ரூபாய் பணத்துடன் ஒரு கடிதமும் இருந்துள்ளது. அதில் கோயில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடியது முதல் வீட்டில் பிரச்சினை ஏற்பட்டதாகவும் அதனால் பணத்தை திருப்பி வைப்பதாகவும் எழுதப்பட்டிருந்தது. இதையடுத்து அந்த பணத்தையும் கடிதத்தையும் கோயில் நிர்வாகத்தினர் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே 7 மாத பெண் குழந்தையை கடத்தி விற்பனை செய்ய முயன்ற 4 பெண்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கீழப்பாப்பாக்குடியைச் சேர்ந்த கார்த்திக் இசக்கியம்மாள் தம்பதிக்கு பிரியங்கா என்ற 7 மாத பெண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த 19 தேதி இரவு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை மறுநாள் காலை மாயமாகிவிட்டது. இது தொடர்பாக பாப்பாக்குடி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தனிப்படை அமைத்து விசாரிக்கப்பட்டது. அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த கனி, முத்துச்செல்வி, ஆலங்குளத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன் ஆகியோர் குழந்தையை கடத்திச் சென்று விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் சிற்றம்பல மேடையில் தேவாரம் பாட இந்து சமய அறநிலையத்துறை அனுமதிக்க உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் குமரகுருபன், சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தீட்சிதரிகளின் செயலாளர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை கடலூர் இணையாளருக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஒவ்வொரு கால பூஜை முடிந்த பின்பும் 30 நிமிடம் கனகசபை மீது ஏறி நின்று பக்தர்கள் தேவாரம், திருவாசகம், திருமுறைகளை ஓதி வழிபட அனுமதிக்க வேண்டும் எனவும் அதற்கு கட்டணம் எதுவும் வசூலிக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தேவாரம் பாட விரும்பும் பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும், இதர பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாமல் திருக்கோவில் அமைதிக்கு குந்தகம் விளைவிக்காமல் வழிபட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. தொலைபேசி மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டலை அடுத்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்ட அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தாம்பரம் ரயில் நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து மோப்பநாய் உதவியுடன் ரயில்வே பாதுகாப்பு போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள் ஆகியோர் ரயில் நிலையம் முழுவதும் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வெடிகுண்டு எதுவும் இல்லை என்பது தெரியவந்த நிலையில் மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் இன்று முதல் 5 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக திருவள்ளூர் மாவட்டம் 51.8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. வடக்கு கர்நாடகா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல், வடக்கு கடலோர ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பழனி அருகே ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக பிரமுகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் புஷ்பத்தூரில் பாஜகவைச் சேர்ந்த செல்வராணி மகுடீஸ்வரன் ஊராட்சி ஒன்றிய தலைவராக உள்ளார். இவருக்கான காசோலை வழங்கும் அதிகாரம் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதை கண்டித்து செவ்வாய்க்கிழமையன்று தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்குள் நுழைந்து பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் பழனிசாமி, ஆறுமுகம், செல்லதுரை, லோகநாதன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிய
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே 40 அடி ஆழ தண்ணீரில்லா கிணற்றில் விழுந்த இளைஞரை தீயணைப்புத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். பொன்னன் விடுதியில் பழனிசாமி என்பவருக்கு சொந்தமான 40 அடி ஆழமுள்ள கிணறு ஒன்று உள்ளது. தண்ணீர் இல்லாத இந்த கிணற்றில் அதே போதியை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் தவறி விழுந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு அவரை கயிறு கட்டி தூக்கினர். தொடர்ந்து ஆலங்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட முத்துப்பாண்டிக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.